ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஏஜிஸ் கிச்சன். மா, இன்றைக்கி நம்ம ஃப்ரூட்லாம் வச்சுருக்கேன், என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஏ, சூப்பர் சூப்பர். மா, தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்லிடுமா. இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 ஸ்பூன், வாழைப்பழம் 1, ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம், திராட்சை கொஞ்சம், வெண்ணெய் 2 ஸ்பூன், பால் 1 டம்ளர், சர்க்கரை தேவையான அளவு. ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் 3 ஸ்பூன் போட்டு இந்த பாலில் நல்லா கலக்கிடணும். கீழே வச்சு தான் கலக்கணும். இது அடுப்பில் வச்சு கலக்கினா கட்டி ஆயிரும். கீழே வச்சு நல்லா கலந்துக்கணும். இது நம்ம இந்த பாத்திரத்தில் இப்படியே ஊற்றிடுறோம். மா, பிங்க் கலரில் இருக்குது, இது என்ன ஃப்ளேவர்மா? இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதை ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் சர்க்கரை. நல்லா திக்காகிற வரையும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இந்த அளவு திக்கு வரணும். அப்படி இந்த அளவு திக்கு வந்தோன்னே வெண்ணெயை போட்டுடணும். இது அப்படியே வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இப்படி காய்ச்சி இறக்கிடணும். நம்ம இது காய்ச்சி வச்சது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அப்படியே போட்டுருங்க. ஒரு பவுலில் போட்டுருங்க. அப்படியே போட்டு ஒரு அலுமினிய சீட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிடணும். இப்போ எடுக்கக்கூடாது. அதை 1 ஹவர் அப்படியே வச்சிடணும். 1 ஹவர் கழித்து தான் இதை எடுக்கணும். இது ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை எடுத்து பெரிய பவுலில் போட்டு பிளெண்டர் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிக்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்து பிளெண்டர் இருக்கு. பிளெண்டர் இல்லாதவங்கலாம் என்னமா பண்ணுவாங்க? மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் ஒரு 5 நிமிஷம் வச்சு அடிச்சுக்கலாம். மிக்ஸியில் போட்டு கூட அடிக்கலாம். அடிச்சிடலாம். அப்படியே இப்போ 5 நிமிஷம் இதை அப்படியே அடிச்சிட்டோம். இந்த பதத்துக்கு அடித்து எடுத்துட்டு நீ எல்லா பழத்தையும் சேர்த்துடலாம். அதில் இப்போ எல்லா பழத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அலுமினிய சீட்டு போட்டு திரும்ப ஃப்ரீசரில் 1/2 ஹவர். மா, ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சாம்மா? ஆ, ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.